பெட்டியில வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் இறக்க அவன் கொஞ்சம் ஆயிடுது. மரியங்க கை நடிக்க மருந்து ஸ்டடி பண்றதுக்கு மருந்து வச்சிருக்கான். லேட்டா எடுப்போம். உடம்புல ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற இருக்கும் கிராம சபை கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் நமது நாட்டின் 75வது சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த கிராம சபை கூட்டத்திலே நமது கிராமத்திலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, என்னென்ன திட்டங்களை நாம் கொண்டு வரலாம், மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்பதனை உங்கள் மனதில் இருப்பதை அப்படியே இங்கு தெரிவிக்க வேண்டும். அதனை நாங்கள் ஏற்று மேலதிகாரிகள் நாங்கள் சிபாரிசு செய்து அதற்கான நடவடிக்கைகள் சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்க நமது ஊராட்சி மன்றம் கடமைப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை தந்திருக்கின்ற கலந்து கொள்ள வருகின்ற அதிகாரி அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கிராம சபை கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஊராட்சி செயலாளர் அவர்கள் நமது திட்டங்கள் குறித்து, இதுவரை நடந்த திட்டங்களை குறித்து உங்களுக்கு வாசித்து காட்டுவார். நன்றி. சுதந்திர தினத்தன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய பொருள்கள், ஒன்று, கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல். கிராம ஊராட்சிகளில் 1/4/2022 முதல் 31/7/2022 முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொதுநிதியிலிருந்து மேற்கொண்ட செலவினம் அறிக்கை மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதலுக்காக வைக்கப்படுகிறது. ஊதியம் 46,200, எழுது பொருட்கள் படிவம்
12,600 தெருவிளக்குகள், 34,410 குடிநீர் குழாய் பழுது, 5,960 விசைப்பம்பு பராமரிப்பு, 9,380 பொது சுகாதாரம், 9,000 சிமெண்ட் வாய்க்கால், 140,000 தளவாட பொருட்கள், 12,800 பேனர்கள், 3,000 முடிவிருப்பு, 94,126 31,000 இருப்பு இருக்கு. யாராவது சந்தேகம் இருக்கா? அப்படியே எழுத்தாளியும் தீர்மானத்தார் ஒரு அமௌண்ட் மட்டும் போடல. தளவாட பொருட்கள் பீரோ இதெல்லாம் வாங்குறா, பீரோ சேர் டேபிள் அதான் தளவாட பொருட்கள் தான். பீரோ சேர் வாங்கிருக்காங்க. அடுத்தது பொருள் 2, குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தல். அனைவருக்கும் குடிநீர் கிடைக்கப்பெறும் வகையில் குடிநீரை அனைத்து குக்கிராமங்களுக்கும் முறையாக விநியோகம் செய்தல், நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் பொது குழாய்கள் அருகில் குளித்தல், துணி துவைத்தல், பாத்திரம் கழுவுதல் போன்ற செயலை தவிர்த்தல், குடிநீரை சுத்தமான பாத்திரங்களில் மூடி வைத்து உபயோகித்தல் போன்றவற்றை மேற்கொள்ளுதல் சம்பந்தமாக. புரியுதா? அதெல்லாம் பீலியில் வந்து இது பண்ணக்கூடாது. அடுத்தது 3, கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல். ஊரக பகுதிகளில் ஏடிஎஸ் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துதல் தொடர்பாக விழிப்புணர்வுடன் கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுதல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெங்கு காய்ச்சல் பரவாயில்ல, அந்த கொட்டாஞ்சி தொட்டியில் கொசு இருக்கிறது பரவாமல் நீர்த்தக்க தொட்டியெலாம் கழுவி பிளீச்சிங் பண்ணணும். கையில் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லா வீட்டுக்கும் வந்துடும். அதுக்காக அப்புறம் நம்ம பஞ்சாயத்தில் வந்து 5ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் டேனியல் கழுவி குளோரினேஷன் பண்ணுறோம். அது இல்லாமல் டெய்லியும் மருந்து போடுறோம். புரியுதா? அது அடுத்தது 4, அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி இப்போ கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது அந்தந்த வார்டு மெம்பர்கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடி கொடுத்துருக்காங்க. அது அடுத்தது 5, சுகாதாரம். தமிழக அரசால் 15 ஆகஸ்ட் 2022 முதல் அக்டோபர் 2022 வரை தனிநபர் சுகாதாரம் மற்றும் சுகாதார தூய்மையை மையப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு எழில்மிகு கிராமம் என்ற சிறப்பு பிரச்சாரம் ஒருங்கிணைந்த முயற்சியுடன் பல்வேறு துறைகள் மற்றும் சமூக பங்கேற்புடன் மேற்கொள்ளுதல். என்ன சொல்லாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னையிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் அனைத்து இடத்தையும் சுத்தம் செய்தல், பொது இடங்களை அசுத்தம் செய்யாமல் இருக்க விழிப்புணர்வு, கழிப்பறை பயன்பாடு, குப்பைகளை வீட்டிலேயே தரம் பிரித்தல், திடக்கழிவு மேலாண்மை, ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை தவிர்க்கவும், அவற்றுக்கு மாற்றுப் பொருட்கள் பயன்படுத்த, அதாவது பிளாஸ்டிக் இது பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? அந்த மஞ்சள் பை இருக்கு பாரு, அது பயன்படுத்தணும். அடுத்தது 4, பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி தடை செய்தல். கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பிளாஸ்டிக் பொருள் உற்பத்தி பண்ணாதான் விற்க வருது, அதை வந்து உற்பத்தியே கிடையாது தடை பண்ண போறாங்க. அடுத்தது திட்டங்கள் மற்றும் நிதிக்குழு மானிய நிதியில் மேற்கொள்ளப்பட்ட எடுக்கப்பட்டுள்ள பணிகள். இப்ப வந்து போன கிராம சபையில தண்ணி பிரச்சனை பத்தி சொன்னாங்க. இப்ப 3,500 மீட்டர் போறதுக்கு 15ஆவது நிதிக்குழு மானியத்திலிருந்து கையெழுத்தாக்கி வச்சு டெண்டர் விட்டாங்க. 110-120 நாள்ல வேலை ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? தண்ணி பிரச்சனை எல்லா இடத்துக்கும் போட போறாங்க. பைப்லைன் ஏற்கனவே போட்ட பைப்லாம் டம்மி பண்ணிட்டு புதுசா போடுவார் தலைவர். எல்லாரும் புதுசா புது பைப்ல கனெக்ஷன் எடுத்துக்கணும். அந்த பைப் லைன் வந்து போட்டு 20-30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அந்த பைப் லைன்ல நிறைய கேப் ஆகி போட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு தெருவில் போயிடுச்சு. ஆனால் உள்ள வந்து வேர்லாம் ஒரு உள்ள போயிடும். அப்போ என்னன்னா, தண்ணி போறது வந்து நிறைய பேர் கிடைக்காம போகுது, ப்ரெஷர் கிடைக்காம போகுது. என்ன இதனால வந்து ஒரு இடத்துல கட் பண்ணி அந்த வேர் எடுக்கணும்னு சொன்னாக்கா, என்னென்ன 10 அடி இந்த பக்கம் 10 அடி ஃபுல்லாக நோண்டிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வேலை பார்க்க முடியாது. அதனால அங்கேயும் நிறைய இடத்துல வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து அரசாங்கம் தெரிவிச்சு எல்லாருக்குமே புது லைன் போட போறோம். இந்த போடுற லைன் வந்து நமக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல இல்ல, அது மட்டும் இல்லை, அது இந்த பக்கம் இந்த ரோடு இந்த பக்கம் போடாம இருக்குல்ல, அந்த லைன் ஒரு புதுசா போடுங்க. திட்டத்துல வந்து திட்டத்தை கவர்மெண்ட் மாத்துறாங்க, கட்டமைப்பு வசதியில கொண்டு வராங்க. பஞ்சாயத்து பில்டிங் கட்டும் போது அங்க 104 ஆளுங்க வேலை செய்யணும். சிமெண்ட் ரோடு போட்டாங்கன்னா அந்த இடத்துல வேலை செய்யணும். புரியுதா? இந்த மண் வேலையெல்லாம் குறைச்சிட்டு கட்டமைப்புல பண்றாங்க, அதுல 104 ஆளுங்க வச்சு செய்யற மாதிரி ஒரு 110 மீட்டர் சிமெண்ட் ரோடு வந்திருக்கு. அது வந்து அந்த மணி வீட்டுல இருந்து அந்த அம்மளப்பு இருப்பாங்களா அந்த பாட்டி, அவங்க வீட்டு வரைக்கும் போறது இங்க 4வது வார்டுல ஒரு 40 மீட்டர்.
அதான் ஸ்கீம் வந்திருக்கிறது. அடுத்தது ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். மழை பெய்யுது இல்ல, அந்த தண்ணியை வந்து சேகரிச்சு பூமிக்கு அடியில் விடணும் நீர்மட்டம் உயர்த்துறதுக்காக, புரியுதா? அது இல்லாம இப்போ முதல் கட்டமா வந்து ஒரு 105 பேருக்கு உறிஞ்சு விடாதுக்கு அனுப்பியிருக்கோம். அது இன்னும் ஒரு 10-20 நாளா கலெக்டர்கிட்ட கையெழுத்தாகி வந்தோம். சாக்கடை தெருவில் விட்டுறதால என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா நம்ம சௌரிய குளத்துல தான் போய் சௌரிய குளம் வீணா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் படிப்படியா 10-100 பேருக்கு மேல உறிஞ்சு விடாது, புரியுதா? அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் பேருக்காக உறிஞ்சு விடாது கொடுப்போம். அதான் அடுத்தது முக்கியமான இது வந்து கோர்ட்ல இருந்து வந்திருக்க ஆர்டரு, நீர்வழி பாதை மற்றும் நீர்நிலைகளில் ஆக்கிரம்பு அகற்றுதல். நம்ம சௌரிய குளத்துல ஒரு ஆக்கிரம்பு இருக்கு, நிலத்தில ஒரு இது இருக்கு, தெற்கு தெற்கு விட்டு ஆக்கிரம்பு இருக்கு. இதுக்கெல்லாம் படம் காட்ட போறோம், கட்டி ஆக்கிரம்பு எடுக்க நீக்கிறது. அடுத்தது கலைஞர் வீடு வழங்கும் திட்டம். இங்க பேசக்கூடாது, யாரும் தாக்கி குறுக்க பேசக்கூடாது, தந்தைகளா ஏஞ்சி நின்று பேசலாம், அங்க வார்த்தையை வரக்கூடாது. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க, அதுல வந்து மறு கணக்கெடுப்புல 33 பேருக்கு எலிஜிபிள் இருக்கு. யாருக்கு பட்டா இருக்கு, கூரை வீடு இருக்கு, சொந்த மெத்த வீடு இருக்க கூடாது. அதுக்கு ரெண்டாவது கணக்கெடுத்தோம், அதுல 41 பேருக்கு எலிஜிபிள் போயிருக்கு, புரியுதா? இவங்களுக்கு எப்போ கவர்மெண்ட்ல ஆர்டர் கொடுக்கறாங்களோ அப்ப வீடு கட்டிக்கலாம். அடுத்தது ஜல் ஜீவன் திட்டம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுறது புரியுதான்னு சொல்லுங்க, சந்தேகம் ஏஞ்சு கேளுங்க, புரியுதா? அது ஜல் ஜீவன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, புரியுதா? இந்த திட்டத்துல வந்து எல்லா வீட்டுக்கும் நிறைய பேருங்க புரியுதுங்களான்னு சொல்லுங்க. அதுல எல்லா வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம். இந்த திட்டத்துல நம்ம பைப் லைன் போட்டோம்னா பங்கு தொகை கட்டணும், புரியுதா? அதனால நாங்க அது வேணாம்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னதால பங்கு தொகை இல்லாமலே திட்டத்துக்கு 3500 சாங்ஷன் பண்ணிருக்கோம். இது வந்து ஜல் ஜீவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். 10 லட்சம் ரூபாய் அவங்க ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கூட அந்த வேலை செய்யலாம். 50 லட்சம் ரூபாய் செஞ்சுனா 10ல் 1 பங்கு மக்கள் பங்களிப்பு தரணும். அது பொதுமக்கள் இருந்து 5 லட்சம் ரூபாய் நம்ம வசூல் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க 45 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. டேங் கட்டுறது, போர் போடுறது, பைப் லைன் போடுறது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பஞ்சாயத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 4 கனெக்ஷன் இருக்கு, அதனால நம்ம போய் திரும்பி பங்களிப்பு வாங்க சிரமமா இருக்கு. நாங்க வந்து ஸ்டேட் பைனான்ஸ்ல இருந்து காஞ்சாதி நிதிக்கு கிடையாது, நாங்க ஆர்டர் வந்து பத்தி 3500 போடப்படும். அப்புறம் லைன் மட்டும் எடுத்துட்டு புது லைன் போடுறோம். இந்த புது லைன் போடும்போது பைப் லைன் வருது அப்படின்னு சொன்னாக்கா நீங்க வந்து அங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க இடத்துல வரும்போது நீங்க ஒத்துழைப்பு, சரியான ஒத்துழைப்பு இல்ல அப்படின்னாக்கா அப்புறம் அடுத்த பாயிண்ட் போடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தண்ணி பிடிக்கிறது சிரமம் ஆயிடும், லேட் ஆயிடும். அதனால லைன் போடும்போது என்னென்ன எங்க தரப்புல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது, வீட்டுக்கு முன்னாடி தான் பைப் லைன் இருக்கணும், டேப் வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கணும். நான் உள்ள போயிட்டு எனக்கு சௌரிய மாதிரி உள்ள வச்சுக்கிறேன், மறைமுகமா வச்சுக்கிறேன் செய்யக்கூடாதுங்க. அது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க, அப்படி பண்ணாங்க, புரியுதுங்களா? அப்படியே வந்து நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் அங்கேயாவது வந்து பார்த்துட்டு பில் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து உள்ள கொண்டு போயிட்டீங்க, அது வந்து நடைமுறைக்கு மாறானது, நாங்க பில் கொடுக்க மாட்டேன். அப்புறம் நாங்க தான் வச்சுட்டோம்னா திரும்ப வந்து அதை கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் போட்டோ எடுத்து உங்களை நீங்க போட்டோ எடுத்து அப்புறம் திரும்ப அனுப்பிச்சுதான் பில்லாம வேலை செய்யறவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. அதனால கரெக்டா வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும். இங்க இருந்து ரோட்ல போகும்போது வீடு வந்து பார்த்தாங்க அப்படிங்க தெரியணும். அதுல இருந்து நீங்க வந்து பைப் ஏதாவது சொருவி அதுக்கப்புறம் தான் அது கொண்டு போகணும். அதுல இருந்து பிவிசி லைன் கீழே போட்டு எடுத்துட்டு போக கூடாது. அதுல இருந்து பைப் ஏதாவது சொருவிட்டு நீங்க உள்ள எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி பிவிசி லைன்ல போட்டு எடுத்துட்டு போக கூடாது. மகாத்மா காந்தி ஃப்ரீயா தான் பண்ணது, கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நீங்க கரெக்டா உங்க ஒரு காம்பவுண்ட் இடிக்குது போது வருது, அதெல்லாம் நீங்க தான் எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அதனால வந்து இதுக்கு உங்கள்கிட்ட காசு எதுவும் வாங்க மாட்டோம், ஃப்ரீயா தான் பண்ணுவோம். இல்ல இதுல இந்த பைப் லைன் போடும்போது நீங்க என்ன பண்ணணும்னா
அளவு கரெக்டா எடுக்கணும். நீங்க இப்ப இருக்கிற அளவு எடுத்துக்கூடாது. புது தெருவுக்கு மட்டும் தான் பிரஷர் நல்லா கிடைக்கும். புது தெருவுக்கு இந்த பைப்ல மட்டும் தான் தண்ணி அங்க போகும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இந்த பைப் லைனுக்கு வந்து நீங்க கனெக்ட் பண்றது அது ஓகே. நான் அதுல தெருவுடைய அகலம் இது வந்து நீங்க பண்ணி நம்ம இந்த பைப் லைன் போடும் போதே கரெக்டா நம்ம வந்து இப்ப ஒண்ணுல எக்ஸ்ஆர் ஒய் மத்தவங்க சொன்ன வரல. நான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பேன். அதனால வந்து அந்த நான் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கேன்றதுக்காக நீங்க விட்டுறக்கூடாது. அந்த இடத்த நீங்க வந்து எவிஷன் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பைப் லைன் நீங்க போடணும். நீங்க வந்து இப்ப நம்ம போட போறதே நீங்க இல்ல இப்ப நான் மட்டும் ஏதோ ஒரு இதுல போடணும்னா அது சரியா வராது. பக்கத்துல இருக்காங்களுக்கு எனக்கு 2 நிமிஷம் தண்ணி வந்ததுன்னா அதே தண்ணி கடைசி பூத்தருவங்க வர மாதிரி பெருவல் செட் பண்ணுவோம். முன்ன வந்து போட்டது கரெக்டா போட்டோம், நடுவுல பல பேர் பிரிச்சுட்டாங்க. இப்ப வெளியூர்ல இருந்து பிளம்பர் வராங்க, என் வீட்டுக்கு என்ன பைப் வருதோ அதே டைம் உடனே வந்து ஸ்டாப் அடிச்சு செட் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து மற்ற ஊர்ல இருந்து ஒரு 7 பேர் கிட்ட வருவாங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டு அவங்க என்னென்ன நம்ம சொல்றோமோ அதெல்லாம் போயிட்டு எஸ்டிமேட் வந்து ஏஜிஎம் வச்சு அவங்க எடுப்பாங்க. எடுத்து என்னென்ன குறைகள் நம்ம ஊர்ல இருக்கோ அத்தனையும் அந்த ஏஜிஎம் திட்டத்துல நிறைவடைஞ்சிடும். அப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ட்ரைனேஜ் வந்து ஃபுல்லாவே போடுவோம். அந்த ட்ரைனேஜ்ல வந்து அந்த எவிஷன் பண்ணி அந்த ட்ரைனேஜ் போட்டாதான் அது அந்த ஆக்கிரமிப்பு அரெஸ்ட் ஆகுமே தவிர பைப் லைன் போறதுனால அரெஸ்ட் ஆயிடாது. புரியுது. அழிக்கும் போது இந்த பைப் லைன் ரோடு இருக்கிற மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ரோட உடைப்பீங்க. இப்ப செகாமல் ரூட்ல அப்படிதான் உடைச்சீங்க, பஸ் ரோடு மேலே அப்படிதான் உடைச்சீங்க. அந்த ரோடு திரும்பி வந்து பழம்புல இன்னும் அப்படியேதான் இருக்காது அந்த ரோடு. அது மாதிரி ஒரு 4 நேரத்துல அங்க உடைச்சிருக்காங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீ பைப் லைன் போட பத்தி நான் குறைய சொல்ல, அது நீ எப்படி பண்ண பண்ணுங்க. ஒண்ணு இதுக்கு ஏதாவது எவிஷனுக்கு வழி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க ட்ரைனேஜ் ஒட்டதான் பண்ணுவோம். இங்க தள்ளி போட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இன்னும் 2 அடி ரோடு அழைக்கிறான்னு வச்சுங்க, பைப் லைன் இருக்கிற மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ரோட உடைப்பீங்க.
ரோட்டை வச்சு நீங்க அந்த தார் போட போறது இல்ல, மேல என்ன பண்ணி மண்ணை போட்டு நாலு லாரியில போட்டு தட்டி விடுவீங்க. லாரிக்கார வந்தா ஒரு அவங்க பஞ்சாகும், பஞ்சாகும் போது யாருக்குமே வராது. நாங்க ரோடு போடும் போது கட்டி போடுவோம், ஒரு ரிப்பேர் தான் பைப் இருக்கிற மாதிரி மீட்டர் கணக்கு வச்சு டிராயிங் போட்டு வச்சுக்கோ, அதனால அந்த பிரச்சனை பரவ வராது. ஏன்னா பாதி இடத்துல நீங்க சொல்ற மாதிரி வாய்க்கா கிட்ட இருக்கு, ரோடு நடுவுல பைப் இருக்கு, வாய்க்கால் கீழே இருக்கு, அடுத்த முறை வாய்க்கால் செஞ்சு கூட உள்ள இருந்தோம். உங்க இடம் என்ன எவ்வளவு இருக்கும் ரோட்டு அளவு, அதை நீங்க ஓட்டுனுடைய அளவு எடுத்து அது ஒரு தனியில அத்துக்கள் நீங்க கரெக்டா வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப மழை காலத்துல பாத்தீங்கன்னா அதுல நான் ஏன் சொல்ல வரேன்னா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க, அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. பிள்ளைங்க காசு கொடுப்பா, சர்வே பண்ணணும் சொல்லிட்டுங்களா, ரோடு சர்வே பண்ணிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா இதே முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஒரு தீர்மானத்தை கூட நீங்க விடுங்க, பேசிட்டே இருந்தா பேசுறாங்க, முடிஞ்சு போச்சு. செய்யும் போது எல்லாம் கூட வரணும், செய்யும் போது எல்லாரும் பேசிட்டு நாலு மணி நேரம் இன்ஜினியர் வருவாங்க, புரியுதா, பிளானிங் கம்பெனி வருவாங்க, இப்ப பத்தி பேசணும், அடுத்த கம்பெனி போகணும் நானு, புரியுதா. இன்னும் இன்னும் 20 தீர்மானம் இருக்கு, நீ தீர்மானத்தை நீ வந்து என்னன்னா பஜெட் தீர்மானத்தை வந்து நம்ம படிக்கிறது தான் மட்டுமே உதவம் எடுத்துக்கலாம், புரியுதா. நீங்க சொல்லு, நான் கேட்கறேன் என்ன பண்ணணும். நீ வந்து அந்த படிக்கிற விஷயத்துல நான் வந்து தலையீடு பண்ணல நானு. அதாவது என்னன்னா ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா நீங்க இப்ப கண்டினியூ நீ படிச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், போல இல்ல இல்ல, உதாரணத்தை நான் சொல்றேன், நான் பழனி மேல நான் எந்த ஒரு இதுவும் வைக்கல நானு. ஆனா என்னன்னா கண்டினியூ நீ படிச்சுட்டு போயிட்டா என்னால அவனும் நாவும் வச்சு பண்ணல, ஒன்னு படிச்சுட்டு தான் நிப்பாட்டுறேன். இப்ப பைப் லைன் போட்டாக்கா ஒருத்தவங்க வந்து ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில போட்டு போடுங்க, நாளைக்கு டிரைனேஜ் போட்டீங்கன்னாக்கா அந்த இடத்துல திரும்ப எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. அது வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களோ, ஊர் ஃபுல்லாவே பண்ணிடல, இருக்கு அந்த அந்த இடத்துல நம்ம டிரைனேஜ் போடும்போதுதான் நம்ம வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா எடுப்போம். அரசாங்கத்துல கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற அத்தனை குக்கிராமத்துக்கும் சாலை வசதி, தண்ணி வசதி, மயான வசதி, கல்லறை தோட்டம் இருக்குல்ல அது மாதிரி அதுக்கு பாதுகாப்பு வசதி, டிரைனேஜ், தெருவிலுக்கு புதுசா போறது என்னன்னா நம்ம எழுதி கொடுக்குறோமா, அதை ஒரு கமிட்டி ஒன்று வருவாங்க. ஏன்னா எங்க கூட அவங்க எழுதி அனுப்பி நம்ம இருக்கிறது போக எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு அந்த திட்டத்துக்கு அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்கும், அதை ஒரு வருஷத்தில் அந்த வேலை செய்ய முடிக்கணும். இப்ப 2 வருஷமா ஒரு 10 பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, நம்ம பஞ்சாயத்து வந்து 3வது கட்டத்துல வருது, அடுத்த வருஷம் இந்த நவம்பருக்கு கணக்கெடுப்பாங்க. அது வந்து எங்க உங்களுக்கு புரிஞ்சது அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறதா நீங்க நீங்க சொல்ற விஷயம் வந்து நியாயமா இருக்கும். ரைட், அவங்க தப்பு பண்றாங்க, அதை நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு தோணும், அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து எழுதி வச்சிருங்க. அடுத்த கிராம சபை கூட்டத்தெல்லாம்
என்ன முக்கியமான இதை மட்டும் சொல்லுங்க, வளர்ச்சி திட்ட பணிகளை பத்தி எதுவுமே சொல்லிருக்கீங்க இது வரைக்கும் உட்காந்து. நம்ம கிராம வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணும் போன வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமா யாருமே பதில் சொல்ல. அத சொல்லுங்கப்பா. இப்ப என்ன சொல்றப்பல, நம் ஊர்ல வந்து ஒரு படிப்பகம் இருக்கு, அந்த படிப்பகத்தை வந்து ஓபன் பண்ணுங்க, பசங்க நாங்களாம் உட்காந்து படிக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அந்த படிப்பகத்தை வந்து கொஞ்சம் ஏதாவது செய்ய வேண்டியதுனாக்கா ஃபேனுங்கெல்லாம் போட்டு சுண்ணா படிச்சு அந்த படிப்பகத்தை ஓபன் பண்ணுவோம். உங்க வீட்டில் இருக்கிற பசங்களை அனுப்பிச்சு வச்சு அந்த படிப்பகத்தை வர வச்சு படிக்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 புக்கு கிட்ட அங்கே இருக்கு, இன்னும் ஒரு 1000 புக்கு எடுத்து வந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஜிம்மு கட்டுறதுக்கு எல்லாம் பண்டு கிடையாது நமக்கு, ஜிம் கட்டுறதுக்கு பண்டு கிடையாது. ஜிம்முக்கு வந்து என்னன்னா எக்யூப்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம இருக்கு. சொல்லுங்க. நம்ம வந்து அந்த குளம் வந்து
எனக்கு தெரிஞ்ச தூர் வாரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும் நம்ம இந்த குட்டை. ஆமா, இத வந்து அன்னைக்கு டெப்டி பிடிஓ வந்தவரும் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதே மாதிரி நீங்க வந்து போன தடவை வந்து அளந்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அளந்தா வந்து 4 பக்கம் அளந்தாதான் அதனுடைய அளவு சரியா எடுக்க முடியும். நீங்க 2 பக்கம் மட்டும் அளந்துட்டு கல்ல போட்டீங்க, நானும் அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல. நான் என்னுடைய இடத்துல எவ்வளவு வந்தாலும் நான் விட்டுதரேன்ட்டா. நீங்க எதுவா இருந்தாலும் இடிச்சுக்கலாம், நான் வந்து கட்டிட்டேன்றதுக்காக நான் பேச மாட்டேன். என்னுடைய இடத்துல எது வந்தாலும் நீங்க கட்டாயமா யோசிச்சு பண்ணி ஆக்கிரமிப்பு இல்ல விட்டுருங்க. அது இருக்கு இல்ல அது அடுத்த விஷயம். ஆனா அதே மாதிரி நீங்க என்னன்னா 4 பக்கமும் அது சரி பண்ணணும். இன்னொன்னு வந்து அந்த குட்டையினுடைய பரப்பளவு வந்து எனக்கு எவ்வளவுன்றது எல்லாத்தையுமே பழைய ரெக்கார்டு ஃபுல்லா எடுத்துட்டேன். இது சம்பந்தமா நீங்க இதுல நடவடிக்கை எடுக்கலன்னா ஆல்ரெடி சிஎம் செல்ல மத்த இதுக்கு எல்லாமே ஒரு ஒரு இது பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து நான் திரும்ப 2வது தடவை போக வேண்டியதா இருக்கும். அதனால அன்னைக்கு டெப்டி பிடிஓ இது வந்து இவர் பயணிகிட்ட கூட சொன்னாரு, ஏன் இது வரைக்கும் நீங்க வந்து அதை யோசனை பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நீங்க இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லல, ஏன் அப்படின்றது எனக்கு அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். இன்னொன்னு அந்த சைட்ல இருக்கிறது வந்து டிரைனேஜ் வந்து கரெக்டா கொண்டு வந்து குளத்துல விட்டு திரும்ப நீங்க அந்த தண்ணியை வெளியே கொண்டு போறதுக்கு பாக்கணும். நம்ம இப்ப அவரு சொன்ன மாதிரி எங்க சித்தப்பா வந்து ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்படுறாரு. நான் அத அவர் சொந்தன்றது ஒரு பக்கம் விட்டுருங்க, அது பொதுமக்கள்ன்ற ஒரு இதுல பாக்கும்போது அந்த ஏரியாவில தண்ணி வந்து தேங்கி நின்றுதான் குளத்துக்கு போகும். அது வந்து ஒரு வடிகால் தான் அது. ஆனா அந்த வடிகாலே வந்து இன்னைக்கு தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கு இடமே இல்ல அங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க இருக்கிற இடத்த வந்து நீங்க தான் எடுக்கணும், நான் எடுக்க முடியாது. அத தெரியுதா அந்த யோசனை? அதான் நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன், நீங்க எக்ஸ்ஆர்ஓ யாரு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து எடுக்க சொல்லி சொல்லி பல தடவை நம்ம வந்து அதை நிர்பந்தம் கொடுக்குறோம். 3 கிராம சபை கூட்டத்திலே இது வரைக்கும் தீர்மானமும் போட்டிருக்கோம், ஆனா இது வரைக்கும் எந்த இதுவும் இல்ல. அப்படி உங்களால முடியலன்னா நீங்க அந்த தீர்மானம் காப்பியை கொடுங்க, நான் அதுக்கு அடுத்த மேல் ஸ்டெப்புக்கு நான் போயிடறேன். அது அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய இதை வந்து சரி போகுது. அப்போது எல்லாமே எழுத்து தண்ணி எல்லாமே முருவுல தான் வருது. அதுக்கு ட்ரைனேஜ் அந்த பக்கம் போகணும். வரும் பாருங்க, அந்த பக்கமே போனாதான் அது போகும். இப்படி யூ டர்ன் போட்டு வந்ததுன்னா திருப்பி ஊர்வலம் தான் ஏறும். இடையில கேம்பே 2 போஸ்ட் மாட்டேன், ஏகப்பட்ட கேப் இருக்க. முன்னால ஒரு போஸ்ட் மட்டும் வெளியே இருங்க, இல்லன்னா அடிக்கடி போஸ்ட் மாட்டியாவது. இதோட 4 வருஷம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு 7 மைல் கொடுக்கூடாது. என்ன அப்படியே மேல அண்ணன் கொடிய பாருங்க. இப்ப சல்யூட் அடிங்க. அதுதான் இருக்கு ஏறோமா இருக்கு.